அனைத்து சாப்பாடு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாடு ராமர்களுக்கும் வணக்கம். வணக்கம். நீ சாப்பாடு பிரியரா சாப்பாடு ராமரா? சாப்பாடு ராமன் விஜய். இன்னைக்கு வந்து ஒற்றையான சம்பா ஆனியன் ஊத்தப்பம். இது வந்து ஸ்பைசி காளான் கிரேவி. இது ஸ்பைசி டொமேட்டோ சட்னி. இது நான் ஸ்பைசி தேங்காய் சட்னி. அதாவது இது ரெண்டும் வந்து காரம் அதிகமா இருக்கனால ஸ்பைசியா இருக்கிறதுனால குமரேலுக்கு, இது காரம் கம்மியா இருக்கிறதுனால யாருக்கு. அதாவது இன்னைக்கு அதாவது நான் வந்து நிறைய சாப்பிட்டு பாட்டு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்குது, அதனால டைம் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்து 5 நிமிஷத்துல எவ்வளவு ஆனியன் ஊத்தப்பம் சாப்பிடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கு. அதாவது 5 மினிட்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு புது சீரியஸாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். 5 நிமிடத்தில் எவ்வளவு சாப்பிட முடியும்? 5 நிமிஷத்துல எவ்வளவு சாப்பிடுறோம் அதான் போட்டி. நிறைய சாப்பிடுறது இவ்வளவு சாப்பிட்டாச்சு ஏற்கனவே, இப்ப கொஞ்சமா இருந்தாலும் சரி 5 நிமிஷத்துல எத்தனை சாப்பிடுறதுன்னு. சட்னி மட்டும் ஊத்திச்சிக்கலாமா? குமரன் நீ ஊத்திச்சிக்கிறியா? பாத்தீங்கன்னா புரோட்டாசி மாதனால இன்னைக்கு வெஜ்ஜுதான். வெஜ்ஜுதான், அதாவது உலகத்திலயும் வெஜ்ஜுதான் நல்லது. நான் வந்து வெஜ்ஜு இன்னைக்கு நான் இப்பயே எச்ச உரமா இருக்குது சட்னி பார்த்தோம்னா. நம்ம தண்ணி கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுற ரெடி? 5 4 3 2 1 ஸ்டார்ட். ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். பிரகாசி பூபா அப்ப 5வது சாப்பிடுறாங்கம்மா, நீ வந்து இப்பதான் 4வது சாப்பிட்டு இருக்க. கேட்டேனா கலந்துருமோ தெரியா? வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே எத்தனாவது தோசை சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. குமார் தோசை எல்லாம் ரொம்ப பிடிக்குமே, என்ன தடுமாற்றம்? குழம்பு வேணும். காரமா இருக்குங்க. மூன்று நிமிஷம் முடிஞ்சிருக்குது. டைம்ல 5 9 சாப்பிட்டுனா தெரியலையே. நாலு முடிஞ்சிருச்சு கரெக்டா. ஆறு முடிஞ்சிருச்சா? அதை முடிச்சு பார்ப்போம், ஒன்னாவது எக்ஸ்ட்ரா முடி பார்ப்போம்.
என்னாச்சு பார்த்து பார்த்து நாலரை நிமிஷம் ஒன்று கூட அரை நிமிஷம் சொல்லுவாங்க கூட பட்டின ஸ்பைசினா ஸ்பைசி தான் 8 செகண்ட் தான் இருக்குது 6 5 4 3 2 1 ஸ்டாப் ம் ம் அதில் முடிக்கலாம் அவ்வளோதான் கரெக்டாக அப்போ வந்து 9.5 தோசை முடிச்சிருக்காங்க நீ வந்து 7 தோசை முடிச்சிருக்கேன் பரவாயில்ல 7 வந்து எவ்வளோ சாப்பிடுவோம் துணியாக இருக்கு பொறுமையாக சாப்பிடுங்க பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சிருக்கேன் தோசைனா வீடாமல் போட்டுடலாம் இது கஷ்டமா இருக்கா ஒட்டர் டைம் சொல்லி என்ன வாழை மாதிரி படிக்கிறத காலி சட்னி சூப்பராக இருக்கு காலை நான் சாப்பிட்ருப்பா வரைக்கும் முடிவுரையே சாப்பிட்டு வந்து பேசுறீங்களா சரி ஓகே சரி அவங்க சாப்பிட்டு அதாவது இந்த 5 நிமிஷம் சேலஞ்ச் 5 minutes eating challenge 5 minutes eating competition கூரல் வந்து 7 சாப்பிட்டா கூரல் ஜெயிச்சான் அப்பா என்ன 9 இவ்வளவு 7 வந்துட்டல அப்ப என்ன டி அப்பா 5 நிமிஷம் 7 வரை சாதாரண செய்யுமா இமே இன்னைக்கு தான் சவாலஞ்ச் மாதிரி நடமா இன்னும் சவாலஞ்ச் இன்னும் அந்த இதுல இருந்தே வரல நான் சவாலஞ்ச் மீட் இல்லையா எனக்கு சாப்பிட்ட மாதிரி இல்ல போஸ்கு போயிட்டு எப்படி இருந்துச்சு காளான் அதாவது காளான் குழம்பு அருமையா இருந்தது எல்லாமே சூப்பரா இருந்தது இது வந்து எப்படி சாப்பிடணும்னாக்க பொறுமையா அப்படி எடுத்து மென்னு மென்னு பொறுமையா சாப்பிட்டா அருமையா இருக்கும் சேலஞ்சுக்கு அவ்வளவு அருமையா தெரியாது அதாவது இந்த 5 நிமிஷம் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி கண்டினியூவா 5 நிமிஷம் என்னென்ன சாப்பிட்டு சொல்லலாமா 5 நிமிஷத்துல எது சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி போட்டுருவோம் 5 நிமிஷத்துல என்னென்ன பொருள் சாப்பிட முடியும்னு உங்களுக்கு ஒரு கெஸ்டிங் இருக்கும் இல்லைங்களா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம அடுத்ததுல இருந்து 5 நிமிஷம் சேலஞ்ச் ஏன்னா எப்பயுமே நிறைய போட்டு ரொம்ப நேரம் பண்றது நிறைய போட்டு அது மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்குன்னு நிறைய சொன்னதுனாலதான் இப்ப மூஞ்சில் அடிச்ச மாதிரி நிறைய போட்டு சாப்பிடணும் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும் கொஞ்சமா சாப்பிட்டு இல்லை இருந்தாலும் உங்களுடைய விருப்பத்துக்கு தான் இது 5 நிமிஷம் சேலஞ்ச் செஞ்சுக்கிறோம் சரி ஓகே அதனால நான் இது இருந்தாலும் ரைட்டு நம்மளுடைய இது சாப்பிட்டா தான் தண்ணி குடிக்க முடியும் நீங்க எடுத்துக்கிற இதுலயே குடிச்சிக்கலாமே அவர் ரெண்டு வடி கேட்டீங்கன்னா குடிச்சிடும் டைஜஸ்டிவ் சீக்ரெட் அதாவது நீங்க குடிக்கிறது வந்து இதுல 4 மூடி குடிங்க நான் குடிக்கிறது பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து 40 மூடி குடிக்கும் நான் குடிக்கிறது குடிச்சிடறேன் அளவு தெரியும் ஃபுல்லா இருக்குது குடிச்சு நான் இதுல வச்சிடறேன் ஏன்னா இது குடிச்சு குடிச்சு பழக்கம் அதனால கரெக்டா எவ்வளவு தேவை உடம்புக்கு குடிச்சிட்டு சுடுதண்ணி மஸ்ட் கண்டிப்பா குடிங்க ரைட் நான் குடிச்சிட்டேன் நான் குடிச்சதுனால ரெண்டு பேர் குடிச்சு உள்ள போயிடுச்சு அன்னைக்கு 4 மூடி குடிக்கும் போது நல்லா ஜீரணாகும் அதாவது கொழுப்பு சுத்தம் பூரா கொலஸ்ட்ராலை பூரா குறைச்சிடும் ரத்த கொலையை பூரா சுத்தம் பண்ணும் ரத்தத்தையும் சுத்தம் பண்ணும் அப்புறம் அந்த நெஞ்சுகரிப்பு வராங்க நிறைய பேருக்கு வந்து நெஞ்சுகரிப்பே வாழ்க்கையா இருக்குது அவங்க நெஞ்சுகரிப்பு நமக்கு இருக்க ஒரு இயற்கையானதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது மாதிரி இல்லை நெஞ்சுகரிப்பு வரக்கூடாது அது இது குடிச்சிங்கன்னு நெஞ்சுகரிப்பு வராது நெஞ்சுகரிப்புனா என்னன்னு தெரியாமல் போயிடும் ஃப்ரீயா இருக்கும் அருமையா இருக்கும் அதே மாதிரி திடீர்னு நெஞ்சு இங்க வலி அதிகமாயிடுச்சுனாக்கா இதை கொஞ்சம் ஒரு வாய் குடிச்சிட்டு சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துல நெஞ்சுவலி குறைஞ்சிருது அதேமாதிரி ஃபீட்பேக் எல்லாமே சூப்பராக இருக்கு நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸில் நிறைய வாங்குறாங்க ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய சாப்பிட்லாம் மனுஷன் வாழ்க்கையில் சாப்பிட்றது தான் அதையே குறைச்சி என்ன பண்ண போகிறோம் ஒரு இட்லி அரை தோசை ஓடிக்கிட்டே இதாக இவ்வளோ 2 ரூபாய் எழுதிட்டு போயிட்டு இருக்கா வாழ்க்கையா நம்ம சாப்பிட தான் சாப்பிடணும் மூக்கு பிடிக்கி சாப்பிடணும் இது நான் சென்னையில் இருக்கிறதுக்கு வந்து அங்கே சாப்பிட்ற இந்த சாப்பாட்டுக்கு இது குடிச்சா தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது சென்னை சாப்பாடு நெஞ்சுக்கிட்டு போயிருதா வருது
குமரிகளுக்கு மாதம் ரெண்டு டைம் வந்து ரெண்டு பாட்டில் போட்டுறது கரெக்டாக வாங்கி அங்கே குடிச்சிருவான். அதேமாரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா www.saapaduraman.in அதுலேயும் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா அமேசான்லேயும் வாங்கிக்கலாம். மறுபடி இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சாப்பாடு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாடு ராமன், உங்கள் குமரவேல். பாய் பாய்.